ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜ் அலெக்ஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது, ஸோ நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் எப்படி மெசேஜ் பண்ணுவேன், எப்படி ரிப்ளை கேட்டுட்டுருக்கன்றதை பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்றைக்கி என்ன டே கண்டென்ட் படிக்க போகிறீங்க, உங்கள் வேக்கப் டைம் என்னென்ன? இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக டெய்லி வந்து 9 PM எனக்கு வந்து அப்டேட் போடணும், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க, அதில் ஹவர்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மென்ஸை சேர்த்து படிக்க சொல்லுவேன், ஓகேங்களா? சில ப்ரிலிம்ஸ் மட்டும் படிக்க ஆசைப்படுவாங்க, அந்தமாதிரி எல்லாம் ப்ரிலிம்ஸ் மென்ஸ் படிக்க சொல்லுவேன். ப்ரிலிம்ஸ் மென்ஸ் பேசல் இருக்கவங்களுக்கே சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது கொஸ்டின் வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க. காலைல 6 மணிக்கு எழுந்துச்சிட்டுனா 8 மணிலேருந்து படிக்க அமைச்சிருவேன், ஸோ டே டூ மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, டே 1 முடிச்சிட்டாங்க, டே 2 இருக்க ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டாங்க, டே 2 மெயின்ஸ் படிக்கிறாங்க, இவ்வளோதான் மேட்ரு, சரிங்களா? ஸோ இதுமாரி உங்களுடைய எனக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணுறேன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் 1 நாள் படிக்கிறீங்க, 2 நாள் படிக்கிறீங்க, மேட்ரு கிடையாது, படிக்கிறீங்க, படிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே போதும், கண்டிப்பாக எக்ஸாம் க்ளியர் பண்ணி. நாம ஒன்று ஒரு ஜஸ்ட் ஒரு ஏஐ கிடையாது, நம்ம பாட் கிடையாது, ரைட்டு தானே? ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக நம்ம சும்மா எதோ ஒன்று போட்ட கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொல்கிறதுக்கு, நம்ம மனுஷங்க உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு, உங்கள் டைமை புரிஞ்சுட்டு, உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுக்குறது என்னோடய வேலை. அந்த ப்ரீஷியஸ் டைம், என்னோடய டைமை வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் திரும்ப வாங்க முடியாது, அதுமாரி தான் உங்கள் டைமை எத்தனை லட்சம் எத்தனை கோடி கணக்காக கொடுத்தாலும் வாங்க முடியாது, ரைட்டு தானே? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோடய டைமை நான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் மேட்ரு. ஒரு 80% நீங்கள் தான் படிக்க முடியும், அந்த 20% ஒர்க்கு உங்களுக்கு குறைச்சி கொடுத்துட்டு தான் என்னோடய வேலை. நீங்கள் எங்கே போனாலும் அதே தான், ஆனால் அந்த 20% அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்க இல்லைன்றது அவங்க இதில் தான் இருக்குது, அவங்களோட ஜென்யூனிட்டியில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ நல்லா படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஒரு நாள் முடிக்க முடிக்க கண்டிப்பாக எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. ஒரு 100 டேஸ் கண்டென்ட்டை ஒரு 287 நாள் முடிக்க சொல்கிறேன், வேறு எதுவுமே நான் சொல்லுவேன். ஒரு 300 நாள் சாலிடாக உங்கள் டைம் இருக்குது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்குள்ளே. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட நிம்மதியாக படிக்கலாம், ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் ஆன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச் 5999 ரூபா தான் பேட்ச், சரிங்களா? ஸோ 6000 ரூபா கம்மிங்க, சரிங்களா? ஏன்டா நீங்கள் கேட்பீங்க, ஆப் சார்ஜஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் சார்ஜஸ் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, இது எல்லாம் பார்த்திங்கன்னா மிஸ் ஸ்டாஃப் சேலரிக்கு, மெயின்ஸ்க்கு ஒரு 135 டெஸ்ட் இருக்குது, எவல்யூஷன் இருக்குது. ஒரு எவல்யூஷன் நீங்கள் சும்மா ஒரு 50 ரூபா போட்டு பாருங்க, ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 50 ரூபா இன்வெஸ்ட் வச்சுக்கோங்க. 50×125 போட்டிங்கன்னா அது எங்கே போய் நிற்கும், 6700 சம்திங் போய் நிற்கும். இது இல்லாமல் மற்ற சார்ஜஸ்லாம் இருக்குது, எல்லாம் சேர்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக 13,000 கோர்ஸு. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இது பண்ணுறதே, இதில் எனக்கு ப்ராஃபிட்டே நிற்காது, ரொட்டேஷன் தான், சேலரி போடுறது கரெக்டாக இருக்கா, இதுக்கு டேக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அவ்வளோதான், ஓகேங்களா? எனக்கு தேவை பசங்க நல்லா படிக்கணும், பாஸ் ஆகணும், போஸ்டிங் ஆகணும், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னால் இதில் வச்சு சின்ன ப்ராஃபிட் பார்க்க முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணுறேன், உங்களை பெஸ்ட்டாக பண்ண ஆசைப்பட்றேன், அது நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீங்களும் ஸ்ட்ராங்காகணும், அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் படிக்கணும் ஆசைப்படுறோம் நம்மள்கிட்ட நம்பி ஜாயின் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இதேமாரி குரூப் 2 டேக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச் இருக்குது, குரூப் 4 இருக்குது, அடுத்து யூபிஎஸ்சிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், 12,000 ரூபீஸ் தான் ஃபீஸு. இப்போ யூபிஎஸ்சிக்கெலாம் வெளிலலாம் 1.5 லட்சம் 2 லட்சம், நம்ம வெறும் 12,000 ரூபா 15,000 ரூபா முடிக்கிறோம் நீங்கள், ஓகேங்களா? யூபிஎஸ்சிக்கு ஏஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பை ஃப்ரெண்ட், டேக் கேர், தி பெஸ்ட்.